திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பாடகச்சேரி கிராமத்தில் சாலையோரத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 3 தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் பகுதியை அரசின் ஆவணங்களில் மேல ஆதி திராவிடர் தெரு என அழைக்கப்படும் நிலையில் இவர்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செய்து தரவில்லை. மேலும் முன்னாள் அமைச்சரும் இத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜிடம் இப்பகுதி மக்கள் பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இத்தகைய சூழலில் தற்போது பொதுப்பணித்துறை நிர்வாகம் மேல ஆதி திராவிடர் தெருவில் உள்ளவர்களை வெளியேற்றிட நடவடிக்கை எடுத்து வருவதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். பொதுப்பணித்துறை நிர்வாகத்தின் இத்தகைய நடவடிக்கையால் குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் மனவேதனை தெரிவிக்கின்றனர். ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் தமிழக முதல்வர் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு 3 தலைமுறையாக இப்பகுதியில் வசித்து வரும் எங்களுக்கு பட்டா வழங்கி எங்களது தலைமுறையினை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நடக்காத